தொழில்துறை செயலாளர் கடிதம். மாவட்ட வாரியாக கண்காணிப்பு குழு. பாரளிக்கு தொலைபேசி எண். விதிகளை மீறினால் கடும். திரைப்படம் வழியாகும் திரையரங்குகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்க வட்டாட்சியர்கள், கோட்டாட்சியர்கள், துணை ஆணையர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய குழு அமைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள்தான் இவை. திரையரங்குகளில் அனுமதிக்கப்பட்ட நுழைவு கட்டணம், வாகன நிறுத்த கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும். பொதுமக்கள் பார்வையாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, போக்குவரத்திற்கு இடையூறின்றி காட்சிப்படுத்த வேண்டும். இல்லையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி மாவட்ட ஆட்சியர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் லியோ திரைப்படத்தின் வெளியீட்டை நோக்கி தங்களின் கவனத்தை திருப்பியிருப்பது சட்டம் ஒழுங்கு, ரசிகர்கள் பாதுகாப்பு போன்றவற்றுக்கான அரசின் நடவடிக்கை என்றாலும் அது ஏன் லியோவுக்கு மட்டும் என்ற கேள்வி கூடவே எழுகிறது. அக்டோபர் 19 படம் வெளியீட்டிற்கான ஏற்பாடுகளில் படக்குழு தீவிர கவனம் செலுத்த சென்னை உள்ளிட்ட சில இடங்களில் திரையரங்குகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் இடையே வெளியீடு தொடர்பான ஒப்பந்தமே இறுதியாகவில்லை என்பது படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இதனால் விஜய் ரசிகர்கள் குழம்பித்தான் போயுள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு வெளியான துணிவு, வாரிசு படங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த படத்திற்கும் அதிகாலை சிறப்பு காட்சிகளுக்கு அரசு அனுமதிக்கவில்லை. ஏன், ரஜினி நடிப்பில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த ஜெயிலர் படத்துக்கு கூட இதே விதிகள்தான் பின்பற்றப்பட்டன. இந்த நிலையில்தான் லியோ படத்தின் சிறப்பு காட்சிகளுக்கு தயாரிப்பாளர் தரப்பில் கோரிக்கையை ஏற்று அனுமதி அளித்தது தமிழ்நாடு அரசு. அக்டோபர் 19 காலை 9 முதல் அக்டோபர் 24 நள்ளிரவு 1:30 வரை நாள் 1:00 காட்சிகளை திரையிடலாம் என அறிவித்தது. ஆனால் நாள் 1:00 காட்சிகள் திரையிட 18:45 என்பதால் அரசு அனுமதித்துள்ள நேரத்திற்குள் 5 காட்சிகளை திரையிட முடியாது என கூறி நீதிமன்றத்தை நாடியது தயாரிப்பாளர் தரப்பு. மேலும் காலை 9 பதிலாக 7 திரையிட அனுமதிக்க வேண்டுமெனவும் கோரப்பட்டுள்ளது. நான் ரெடிதான் பாடலில் விஜய் சிகரெட்டுடன் இருக்கும் காட்சி, அண்டாவக்கொண்டா சியசடிக்க போன்ற வரிகள், ட்ரெய்லரில் இடம்பெற்ற ஆபாச வசனம், துணை நடிகர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுடன் விஜய்க்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் பிரச்சனை என பரப்பப்பட்ட தகவல், இப்படி துவக்கத்தில் இருந்தே லியோ திரைப்படம் எண்ணற்ற சிக்கலை சந்தித்தது. லியோ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கூட திட்டமிட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டது அரசியல் காரணங்களால் ரத்தானதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் ஆட்சி அதிகாரமிக்க ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு லியோ படத்தின் வெளியீட்டு உரிமையை வழங்காததால்தான் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். விஜய் படம் லியோ வச்சு அரசியல் செயலின்னு சொல்றதே அரசியல் தானே. நீங்கள் ஏன் இதுவரைக்கும் முன்னாடி இருக்கிற படத்தை விட நீ 9 காட்சியை முடி, நீ வந்து அங்கே அங்கே எல்லாம் திரையரங்கில் காவலர்களை போட்டு கண்காணிப்போம், ஏன் தேவையில்லாத நெருக்கடி கொடுக்குறீங்க? இது மாதிரி நீங்கள் ஜெயிலர் படத்துக்கு செய்யலையே. இவ்வளோ காட்சியில் ஓட்டுங்க, முதல் நாளே ஓட்டுங்க, 9 ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் 10:09 முடிச்சுருங்க, இந்த மாதிரிலாம் மற்றதுக்கு செய்யலை. பாட்டு வெளியிட விடலை, வெளிப்படையாக தெரியுதுல அவரை தொந்தரவு பண்ணுறீங்க. என்ன தடைகளை தாண்டி திட்டமிட்டபடி லியோ வெளியாகுமா, ரசிகர்களின் பேராதரவுடன் வசூலில் சாதனை படைக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.